ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம டாக்டர் ஜான்சன் 1765 பப்ளிஷ் பண்ண ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியருங்கிற டாப்பிக்கை ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். இதில் ரைட்டரான ஜான்சன் ஷேக்ஸ்பியருடைய ரைட்டிங்ஸில் இருக்க மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பற்றி சொல்லியிருப்பார். ஷேக்ஸ்பியரோட ட்ராமாஸில் வர கேரக்டர்ஸ் பேசுகிறதும் நடிக்கிறதும் இயல்பான மனிதன் இயல்பான சூழ்நிலையில் பேசுகிறது மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்வார். ஸோ அவருடைய ட்ராமாஸை சாதாரண மனிதர்களாலும் புரிஞ்சிக்க முடியும்னு அவரை நல்ல விதமாக சொல்வார். ஷேக்ஸ்பியர் தன்னுடைய ரைட்டிங்கில் மக்களுக்கு நல்ல குணங்களை சொல்லித்தராமல் அதை அவருடைய வசதிக்கு ஏற்ப மாற்றி அமைச்சிட்டதாகவும், ஒரு ரைட்டருக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிள்ங்கிறது ரொம்ப முக்கியம், ஆனால் ஷேக்ஸ்பியர் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்து தவறிட்டார்னு சொல்வார். இவர் ஒரு அனுபவமற்ற ரைட்டர் மாதிரி மக்களுக்கு மாரலை டீச் பண்ண தவறிட்டதாகவும் சொல்வார். ஷேக்ஸ்பியர் தன்னுடைய பிளாட்டை ரொம்ப தளர்வோட பிடிப்பே இல்லாமலும் தன்னுடைய ஆடியன்ஸுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவும் மற்றும் போதனைகளை கொடுக்கவும் கிடைத்த வாய்ப்புகளை தவற விட்டுட்டதாகவும், அதோட அவர் தன்னுடைய லாபத்துக்காக கதையோட முடிவு பகுதி வரும்பொழுது பல கேரக்டர்ஸை குறைச்சிட்டதாகவும், அதுக்கு எடுத்துக்காட்டாக ஜூலியஸ் சீசருங்கிற ட்ராமாவையும் சொல்லுவார். ஷேக்ஸ்பியர் தன்னுடைய ட்ராமாஸில் யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்டு ஆக்ஷனை தவறாக பயன்படுத்துகிறதா டாக்டர் ஜான்சன் சொல்வார். யூனிட்டி ஆஃப் டைம்ங்கிறது ட்ராமாவோட டைமும் நம்ம ரியல் லைஃபோட டைமும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ட்ராமா மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் முடியுதுன்னா அதே மாதிரி அந்த டேவும் முடியணும். யூனிட்டி ஆஃப் பிளேஸுங்கிறது ட்ராமாவில் வர பிளேசஸ் கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரே இடமாக இருக்கணும். அண்டு யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனும் சப் பிளாட் அண்டு அண்டர் பிளாட்னு இல்லாமல் ஒரே ஆக்ஷனாக கண்டினியூஸாக இருக்கணும்னு டாக்டர் ஜான்சன் சொல்வார். ஷேக்ஸ்பியரோட காமெடி டைலாக்ஸ் கோரஸ் மாதிரியான ஃபீலை கொடுக்கறதாகவும், அவருடைய ஜோக்ஸ் இம்பொலைட்டாக இருக்கிறதாகவும், அண்டு அவருடைய ட்ராமாஸில் வர கிசு கிசுக்கள் வல்கராக இருக்கிறதாகவும் சொல்வார். டோட்டலாக அவருடைய கேரக்டர்ஸ் ஒரு சில சீனில் டீசண்டாக இல்லாமல் கிளவுன் மாதிரி இருக்கிறதா சொல்வார். ஷேக்ஸ்பியருடைய ட்ராமாஸில் ட்ராஜடி ஆர் காமெடின்னு இண்டிவிஜுவலாக இல்லாமல் ட்ராஜிக் காமெடின்னு இரண்டையும் கலந்து ஆடியன்ஸுக்கு கொடுக்கறதா சொல்வார். அதோட இவருடைய பிளேஸில் கேரக்டர்ஸ் அதிகமாக பேசுறது ஆடியன்ஸுக்கு சலிப்பை ஏற்படுத்துறதாகவும் சொல்வார். அதோட அவருடைய பிளேஸில் அன்வான்டான பன், அதாவது ஸ்லேடைகளை யூஸ் பண்ணுறதாகவும், பட் ஷேக்ஸ்பியருடைய பிளேஸில் எக்ஸலண்ட்டான சீன்ஸும் இருக்குது, அதை ப்ளே பண்ணுனா ஆடியன்ஸ் இன்றைக்கும் அதை எண்டு வரைக்கும் பார்ப்பாங்கன்னு டாக்டர் ஜான்சன் சொல்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.